அம்மா இந்த பக்கம் நாடா உங்களால ஊருக்குள்ள தங்க வைக்கிறதே வெறுச்சு எங்க முன்னாடி ஊருக்குள்ள வர அளவுக்குள்ள உங்களுக்கு தைரியம் வந்துச்சா ஐயா இல்லீங்க ஐயா என்ன இல்லீங்க ஐயா நல்லீங்க ஐயான்ட்டு உங்கள தான் ஊரே சுத்தி தான போக சொல்லிக்கிது தெரியாதாமா ஐயா இல்லீங்க ஐயா காலெல்லாம் ரொம்ப வலிச்சுது அதாங்க ஐயா வந்தோம் என்ன கால் வலி கை வலி சாக்காடு சொல்லிட்டு இருக்கீங்களா கை கால்ல முறிச்சு போட உப்பாங்கமா முதல்ல உன் மூஞ்சில பார்த்த விளங்குமா வாங்கமா முதல்ல பாத்தியா பங்காளி ஆமா பங்காளி ஏ பண்ணிட்டு
இப்ப சும்மா அழுதுட்டு இருக்கிற இங்க பாரு ஏசாயா 11:1 சொல்லியிருக்கு ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் அப்படின்னு போட்டுக்குது. தாவீதோட வம்சத்திலிருந்து ஏசப்பா துளிரா வந்து அந்த மக்களை வாழ வச்சான்னு போட்டுக்குது. இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை எப்ப துளிக்க போகுதோ தெரியல. அட போங்கக்கா, நாளைக்கு ஏசப்பா பிறந்ததை இந்த ஊரே கொண்டாட போகுது. நம்ம பாருங்க, நம்ம அந்த ஊருக்குள்ள கூட போக முடியாம நம்ம ஒதுக்கப்பட்டு இங்க கிடக்குறோம். என்ன மனுஷங்க தானே ஒதுக்குனாங்க, கடவுள் நம்மள ஒதுக்கல. ஏசப்பன் பிறந்தனால நம்மளும் சிறப்பா கொண்டாடலாம். Thank you.
விஞ்ஞானம் போர்வையில் இவ்வுலகம் எவ்வளவுதான் முன்னேறினாலும் சுயமரியாதை வேண்டி காத்து கிடக்கும் ஒரு கூட்டம் இங்கு இருக்கத்தான் செய்கிறது. மனித உள்ளத்தில் சமத்துவ நீதி என்னும் துளிர் வரும்போதுதான் இந்த உலகத்தில் மனிதம் செழிக்கும். நன்றி.